உள்ளாட்சி தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி திமுக. 9 மாவட்ட ஊராட்சிகளிலும் ஆதிக்கம். அதிமுக படுதோல்வி. தனித்து போட்டியிட்ட பாமகவுக்கும் பின்னடைவு. கோவை மாவட்ட வார்டு கவுன்சிலர் தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி. கொங்கு மண்டலம் திமுக கோட்டை என்று வெற்றி பெற்ற வேட்பாளர் பெருமிதம். அதிமுகவின் கோட்டையாக இருந்தது வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் திமுக வெற்றி. டெபாசிட்டை இழந்த பாமக, தேமுதிக, அமமுக கட்சிகள். ஒரே ஒரு ஓட்டு மட்டுமே வாங்கிய பாஜக வேட்பாளர். ஒற்றை ஓட்டு பாஜக என்று இணையத்தில் தேசிய அளவில் ட்ரெண்டிங். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஓரிரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை ருசித்த வேட்பாளர்கள். 2 வாக்கு கூடுதல் பெற்று ஊராட்சி தலைவராகவும் வாகை. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 90 வயது மூதாட்டி வெற்றி. நெல்லை அருகே சிவந்திப்பட்டி ஊராட்சி தலைவராக தேர்வானார். தனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்தவருக்கு 24 ஓட்டுகள். சுயேட்சை வேட்பாளர் நூதன பிரச்சாரத்திற்கும் விழுந்தது ஓட்டு. நெமிலியில் வாக்கு எண்ணும் மையத்தில் நுழைந்த மர்மநபர். மர்மநபர் வாக்குச்சீட்டை எடுத்து சென்றதால் பரபரப்பு. கொரோனா கட்டுப்பாடுகள் நீடிப்பது குறித்து முதலமைச்சர் இன்று ஆலோசனை. விஜயதசமிக்கு கோவில்களை திறப்பது குறித்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் நடப்பு ஆண்டு நடத்தப்படாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் வரியை குறைக்க கோரிக்கை. பெட்ரோல் லிட்டர் 40 ரூபாய் கொடுக்க முடியும் என்று முத்தரசன் விளக்கம். வனத்தோட்ட கழக அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. கட்டுக்கட்டாக கணக்கில் வராத பணம் சிக்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.